ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னியை நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்புல கடாய் வச்சுருக்கு, இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். 2 பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்பவும் வதக்கக்கூடாது, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த பதம் வந்திருக்க பிறகு கண்ணாடி பதம் இது தாங்க கரெக்டான அளவு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பொட்டுக்கடலையை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிடலாம், தண்ணியாகவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, சின்ன சீரகம் இருந்தால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும் சீரகம் சேர்த்து செய்யும்போது. இப்போ இதில் வர மிளகாய் 2 காரத்துக்கு சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கேங்க. இந்த சட்னி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, மெதுவடைக்கு, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பொங்கலுக்கு கூட நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இதுபோல் நீங்கள் சட்னி ஒரு முறை செய்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சட்னியை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.